या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः ஆறாவது அங்கத்தில் வந்து இந்த ரெண்டு உத்தியானபாலிகா ரெண்டு பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்கா, புஷ்பம் பறிச்சுண்டு இந்த சூதாங்குரத்துக்கு வந்து மாம்பூவை பறித்து காமதேவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறான். அந்த சமயத்தில் வந்து கோபத்தோட கஞ்சுக்கி உள்ளே வந்து சொல்கிறான், ராஜா வந்து மதனோத்சவம் பண்ணக்கூடாதுன்னு அவன் வந்து விதிச்சிருக்கிறச்சே நீங்கள் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, ராஜாவனுடைய ஆக்ஞையானது எப்படி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வர்ணிச்சார். அங்கதான் விட்டோம் இல்லையா? சூதானாம் சிர நிர்கதாபி கலிகா பத்னாதி ந ஸ்வம் ரஜா சன்னத்தம் யதபி ஸ்திதம் குரவகம் தத் கோரகாவஸ்தயா கண்டேஷு ஸ்கலிதம் கதேபி சிசிரே பும்ஸ்கோகிலானாம் ருதம் சங்கே சம்ஹரதி ஸ்மரோபி சகிதா தூணார்த்த கிருஷ்டம் ஷரம். மன்மதன் கூட தன்னுடைய அம்பை எடுக்கிறதுக்கு பயந்துண்டு அப்படியே பாதி எடுத்த அம்பை வந்து திருப்பி உள்ள தள்ளிவிடுறான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது வந்து இந்த ராகவபட்டா காமெண்ட்ரியில வந்து உபேன்னு போட்டு இருக்கும், நாஸ்தி சந்தேகா மகாபிரபாவா ராஜர்ஷேஹேன்னுட்டோ, அது ஆக்சுவலி வந்து ராஜர்ஷின்னுட்டு சொல்றது வந்து அந்த அப்சரஸ்திரீ சொல்றா பெட்டரா இருக்கும். ஏன்னா அங்க பின்னாடி அந்த சானுமதிங்கிறவ தானே வந்து மரவா இருந்துட்டு இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்தது இல்லையா அங்க? ஆமா, இது என்னோட திருப்பதியில சானுமதி தான். ஓகே, தென் ஃபைன். காலையிலையும் ஐ திங்க் சானுமதி தான் இருக்கு. சில ரீடிங்ஸ்ல வந்து உபேன்னு போட்டிருக்கோம், அதாவது அந்த பாலிகாவா ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி இருக்கும். அதை விட வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு முதல்ல சொல்றது தான் வந்து நியாயமே தவிர, அவ வந்து ஐயோ ராஜாவினுடைய பிரபாவம் எவ்வளோ பெரிய பிரபாவம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பு பண்ணியிருக்காவா ரெண்டு பேரும் இல்லையா. அந்த தப்பு பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து மன்னிச்சுடுங்கோன்னு கேட்கறது தான் வந்து ஃப்ளோவில் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து சானுமதி ஆஸ் அன் அப்சர்வர் அந்த அப்சர ஸ்திரீ சொல்கிறா, நாஸ்தி சந்தேகா மகாபிரபாவோ ராஜரிஷேகே, இதில் சந்தேகமே இல்லை. அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கு. பிரதமா ஆக்சுவலி அந்த ஒரு பொண்ணு இப்போ சொல்கிறா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. ஆர்ய கதி திவசானி அவயோஹோ மித்ராவசுனா ராஷ்ட்ரியேன பட்டினி பாதமூலம் பிரேஷிதயோஹோ இத்தம் ச நௌ பிரமதவனஸ்ய பாலன கர்ம சமர்ப்பிதம் ததாகந்துகயா அஸ்ருதபூர்வ ஆவாபியாம் ஏஷ விருத்தாந்த. ஆகந்துகதயா தான் இருக்கணும், ஏன்னா ஆகந்துகத்தாங்கிறச்சு அதை காரணமாக சொல்கிறார். ஸோ கதி திவசானி நாங்கள் வந்து பட்டினி பாதமூலம் பிரேஷிதையோகோ ஆவையோகோ யார்னால மித்ராவசுனா, எங்கள் ரெண்டு பேரையும் வந்து பட்டினி பாதமூலம் அதாவது இவ குவீன்கிட்ட எங்களை அமைச்சிருந்தா, அவள்கிட்ட நாங்கள் யார் அமைச்சான்னா மித்ராவசுனா பிரேஷிதாக. மித்ராவசுங்கிறவன் வந்து இந்த ராஷ்ட்ரியன் அதாவது ராஜபுருஷன் ஒருத்தன், ராஜா அவனுடைய பிரதரின்லா ஆக்சுவலி, அவன் வந்து எங்களை ராணியை போய் பார்த்துக்கணும்னுட்டு அமிச்சிருந்தா, நாங்கள் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, கதி திவசானி ஆவையோகோ பிரேஷிதையோகோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போனப்போ, அதனால எங்களுக்கு என்ன விஷயங்கிறது தெரியாது. இத்தம் ச நௌ பிரமதவனசிய பாலன கர்ம சமர்ப்பிதம் இத்தம் ச நௌ, இப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த கர்மாவை இந்த அதாவது இந்த இதை இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்துருக்கா. ஸோ ராணியோட அதாவது துஷ்யந்தனோட மனைவி இருக்காளே அந்த பட்டமகிஷி, பட்டமகிஷியோட பிரதர்-இன்-லா வந்து பட்டமகிஷியை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக இங்கே அமைச்சிருக்கா. அவர் பட்டமகிஷின்ல எனக்கு சகுந்தலாவை தான் அப்புறமா மகிஷியாக பண்ணுவார், நிறையா இவாக இருக்கா இல்லையா, அதில் மேபி அவரோட அம்மாவாக இருக்கலாம், இது என்னன்னு கரெக்டாக இங்கே போடலை. ஏன்னா இட் கான்ட் பி துஷ்யந்தாஸ் ஒய்ஃப், அப்புறம் ராஜாவோட பிரதர்-இன்-லான்னு சொல்லி எப்படி அப்போ பட்டினிங்கிறான் தெரியல. ஒன்றும் போடல ஒன்றும் போடல எனக்கு ஒன்றும் தெரியல.
மேஜஸ்டின்னு போட்டிருக்கு, பட் யார சொல்றா? யார சொல்றானே புரியல எனக்கு, வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன் இப்படி இது வருது. பட்டினிங்கிறச்சு, ஸோ பட்டினி கேன் பி எனி அதர் குவீன், ஸோ அவள் வந்து க்ரௌண்டு குவீனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம காளையோட நோட்ஸில் ராஜா வந்து பர்த்தான அட்ரஸ் பண்ணுறோம், ஏன்னா அவளை வந்து நம்ம எனி குவீன், ராஜாவனுடைய பல பேர் அந்த அந்தப்புரத்தில் இருக்காளோ இல்லையோ, ராஜாவனுடைய வைஃப்ஸா, அதில் ஏதோ ஒருத்தி, அவளுடைய தம்பி தான் அந்த மித்ராவசு. ஸோ மித்ராவசுங்கிற ராஷ்ட்ரியன், அதாவது கிங்கோட பிரதர்ன்லா, அவன் வந்து அமிச்சிருக்கான் சியாலன். ஓகேயா? ராஷ்ட்ரியனாலே சாலன்னா ராஷ்டிர அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன். யூஸ்வலி வந்து அந்த ராஷ்ட்ரியஹான்கிற அதிகாரத்தில் கொடுக்கறது வந்து சியாலன்னா தான் நிறைய பேர் கொடுப்பா, ஏன்னா பல பேர் வந்து மனைவிகள் இருக்கிறச்சே அவனுடைய தம்பிகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் வச்ச நம்பிக்கையா இருக்குங்கிறதுக்காக பண்ணுவா. ஸோ மித்ராவசுனா ராஷ்ட்ரியேன பட்டினி பாத மூலம் பிரேஷித யோகோ, அந்த பிரதர்ன்லாம் எங்களை வந்து நீ போய் சேவை புரி இவனுக்கு, இவளுக்கு அந்தப்புரத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த குயின்ஸுக்கு அப்படின்னு அனுப்பிச்சான். இப்போதான் இத்தம் சனம் இந்த இவ்வாறு நாங்கள் வந்து இந்த உத்தியான பாலக்காலா வந்து இந்த கர்மாவில் இருக்கோம் சமர்ப்பிதம், இப்போதான் எங்களுக்கு கொடுத்துருக்கா. தது ஆகந்துக்கதையா, வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறதுனால எங்களுக்கு விஷயம் தெரியாது. அஸ்ருதபூர்வம் ஆவாபியாம் ஏஷ விற்த்தாந்தகா, எங்களுக்கு இந்த ராஜா வந்து மதனோற்சவத்தை நிறுத்தினாங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற. பசுமதியோட ஆமா, வசுமதிங்கிற பஞ்சமாங்கத்தோட ஆரம்பத்துல பட்ட மகிஷி இல்லை, க்ரௌண்டாக இருக்க மாட்டாளா இருக்கும். ஹி மைட் ஹவ் டேக்கன் மெனி வைஃப்ஸ், ஆனால் அந்த குழந்தை வந்து யார் வந்து வாரிசு கொடுக்குறாளோ அவளை தானே பட்ட மகிஷியாக அது பண்ணுவா. இந்த சன்னு கொடுக்குறவன் ஹூ டேக்ஸ் த க்ரௌன் நெக்ஸ்ட், இல்லை த்ரோன் நெக்ஸ்ட். ஆமா ஆமா, ஸோ ஏன்னா அந்த பல பேர் இல்லையா, அந்த ஹம்சவதியா எவ்வளோ ஒருத்தி வேற பாடுறா இல்லையா, ஹம்சபாதிகா. ஹம்சபதிகா வந்து பிரேஸ் பண்ண என்ன தேவி வசுமதி அவகோச்சு போங்கிற மாதிரி ஏதோ சொன்னார்ல, தேவி வசுமதி மந்தரேன மதுபாலம்பம் அவகதா அஸ்மி அப்படின்னு சொல்றார். கரெக்ட். ஸோ அந்த வசுமதியோட பிரதர் தான் இந்த ஷியாலன் மித்ரா வசுங்கிறவன். ஓகே. தது ஆகந்துக்கதையா, ஆகந்துங்கிற காரணத்தினால, ஆகந்துக்கதையா வெளியூர்ல இருந்து வந்திருக்கோங்கிற காரணத்தினால எங்களுக்கு அஸ்ருத பூர்வம் இது முன்னாடி தெரியல. கஞ்சுகி பவது ந புனரேவம் பிரவர்த்தி. இப்படின்னு சரி பரவாயில்ல, போனா போறது, இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஆர்யா குதூகலம் நௌ யதி அனேன ஜனேன ஸ்ரோதவ்யம் கதயது அயம் கின் நிமித்தம் பத்ரா வசந்தோத்சவ பிரதிஷித்த. கௌதூகலம் நௌ, எங்களுக்கு வந்து ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கு, கியூரியஸா இருக்கு, எங்களுக்கு ஆவலா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னுட்டோ. எதி அனேன ஜனேன ஸ்ரோதவ்யம் தர்ஹி கதயது, நான் கேட்கலான்னா நீங்க சொல்லுங்கோங்கிற. அயம் கின் நிமித்தம் பர்த்ரா வசந்தோத்சவா பிரதிஷித்தா, என்ன காரணத்தினால அந்த வசந்தோத்சவத்தை தடுத்திருக்காரு? இல்ல, அயம் கதையது அயம் வசந்தோத்சவா கின் நிமித்தம் பர்த்ரா பிரதிஷித்தா, அந்த அயம் அதோட அன்வயம். சேத்து நீங்க சொல்லலாம் அப்படின்னு. சானுமதி உற்சவ பிரியாக கலு மனுஷியாக குருணா காரணேன பவிதவ்யம். அப்சர்வர்ல அவ, ஸோ ஷீ வில் நாட் பி சீன் பை தி அதர்ஸ், ஸோ அப்சர்வருங்கிறதுனால அவள் அப்படியே யோசிக்கிறா, உற்சவ பிரியாக்களும் மனுஷியாக, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கணும் உடனே ஒரு கொண்டாட்டம் கோலாகலம், அதுக்கு தானே காத்துன்னு இருப்பா. ஸோ உற்சவ பிரியாக, உற்சவம் ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ மனுஷியர்களுக்கு, அதனால இந்த ராஜா வந்து உற்சவம் கொண்டாடலைன்னா குருணா காரணேன பவிதவ்யம், ரொம்ப ஒரு ஒரு கிரேவ் இது இருக்கணும், அங்கே ரீசன் இருக்கணும்.
அப்படிங்களா? இல்ல ஆக்சுவலி இங்க இது போட்டிருக்கேன் என்ன கஞ்சுக்கின் இருக்கு? கஞ்சுகி. ஆமா கஞ்சுகி. பகுலி பூதம் ஏதத் கிம் ந கத்யதே கிம் அத்ர பவத்யோ கர்ணபதம் ந ஆயாதம் சகுந்தலா பிரதி ஆதேச கௌலீன. சகுந்தலா பிரத்யாதேச கௌலீனம். ஓ பிரத்யாதேசன திருப்பி அனுப்புறதுன்னு அர்த்தம். ஸோ பகுலீபூதம் ஏதத்து கிம் ன கத்தியதே. ஏதத்து ஏதத்துங்கிறச்சு அந்த காரணம் முன்னாடி லைன்ல இருந்து அனுவர்த்திக்கணும். குருணா கா நாட் இது இல்லை இல்லை சாரி அயம் கின் நிமித்தம்னு இருக்கோ இல்லையோ அந்த நிமித்தம் இங்கே வரணும். என்ன சானுமதி சொல்றது கேட்காதே. ஸோ கின் நிமித்தம் பர்த்ரா வசந்தோத்சவா பிரதிஷித்தா ஏதத்து நிமித்தம் அந்த காரணமானது பகுலீபூதம் கிம் ந கத்தியதே. பகுளிபூதம்னா நன்ன பரவி இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன. பகுளிபூதம் பல பல விதமா அது வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். ஸோ கிம் அத்திரபவத்தியோகோ கர்ணபதம் நான் ஆயாத்தம் உங்க காதுக்கு எட்டல்லையா சகுந்தலா பிரத்யாதேச கௌலீனம். கௌலீனம்ங்கிறது ஜன லோகவாதா ஸ்கேண்டல். அது சகுந்தலாவை திருப்பி அனுப்பிச்சதுங்கிற ஒரு ஒரு விஷயம் உங்க காது வரைக்கும் எட்டல்லையா. ஸ்ருதம் ராஷ்ட்ரிய முகாத் யாவத் அங்குலியக தர்சனம். ராஷ்டிரிய முகாத்து அந்த ராஜசியாலன் இருக்கானே மித்ராவசூட்டே இருந்து எங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சது யாவது அங்குலியக தர்சனம் அந்த மோதிரத்தை பார்த்தாங்கிற அளவுக்கு வரைக்கும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது விஷயம். அதுக்கு மேல தெரியாது. ஏன்னா இந்த ராஜசியாலன் தானே பிடிச்சிட்டு போறான் உள்ள தீவரனை. ஸோ அந்த ராஜசியாலன் பிடிச்சிட்டு போனதுனால அவன்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து இது சி த டு மெயின்டைன் த ஃப்ளோ ஆஃப் த ஸ்டோரி. அவன் எங்களுக்கு சொல்லியிருக்கான்னா அவன் வந்து அங்குலியக்கத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தான். அது வரைக்கும் தான் எங்களுக்கு விஷயம் தெரியும். அதுக்குள்ள நாங்க வந்து இங்க உத்தியான பாலக்கால நியமிச்சிட்டோம் நியமிச்சிட்டார் அவர் அப்படிங்கிறார். கஞ்சுகி தேனகி அல்பம் கதிதவ்யம். ஆத்மகதம் அது போடலையா? வெறும்னா அந்த வார்த்தை மாத்திரம் ஆத்மகதம்னு இங்க இருக்கு. தேனகி அல்பம் கதிதவ்யம் கதைதவ்யம் உங்களுக்கு உரைச்சலாதான் சொல்லணும். அது வரைக்கும் விஷயம் தெரிஞ்சுடுது. அதுக்கப்புறம் பிரகாஷம் யதா ஏவ அப்படின்னு. பிரகாஷம் யதா ஏவ கலு ஸ்வாங்குலியக தர்ஷனாத் அனுஸ்மிருதம் தேனேன சத்யம் கூட பூர்வமே தத்ர பவதி ரகசி சகுந்தலா மோகாத் பிரத்யாதிஷ்டா இது பச்சாத்தாபம் பச்சாத்தாபம் உபகத தேவஹ. எப்பொழுது யதா ஏவ ஸ்வ அங்குலீக தர்சனாது தன்னுடைய மோதிரம் கிடைச்ச மாத்திரத்துல தான் வந்து சகுந்தலாவை கல்யாணம் பண்ணிட்டோம் ரகசியமா அவளோட இருந்தோங்கிறதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருத்து. ஸ்வ அங்குலியக தர்சனாத்து தேவேன அனுஸ்மிருதம் ராஜா அதை ஞாபகப்படுத்தின்ட்டார். எப்படி சத்தியம் ஊடபூர்வா மே தத்ர பவதி ரகசி சகுந்தலா மோகாத்து பிரத்யாதிஷ்டா. ஊடபூர்வா நான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் முன்னாடியே. சத்தியம் இது ரைட்டு தான். எப்படின்னா ரகசி ஊடபூர்வா ரகசி அவளை கல்யாணம் பண்ணின்னு இருந்திருக்கேன். மோகாத்து பிரத்யாதிஷ்டா ஏதோ ஒரு மோகம் ஒரு அட் தட் மோமெண்ட் எனக்கு ஒரு டெல்யூஷன் அதனால நான் வந்து அவளை திருப்பி அனுப்பிச்சுட்டேன் பிரத்யாதிஷ்டா. ததா பிரபிருதி ஏவ அப்பொழுதுலேருந்து ஆரம்பித்து அவருக்கு ஒரே பச்சாத்தாபம் அவரை போட்டு வாட்டின் இருக்கு. பச்சாத்தாபம் உபகதா தேவா ஒரு ரிக்ரெட் ததாஹி அந்த அந்த ப்ராசஸ சொல்றார். சோ இங்க வந்து அப்படியே விபுலம் சங்காரம் அந்த இடத்துல. ரம்யம் வேஷ்டி யதா புரா பிரகிருதி பிஹி ந பிரத்யஹம் சேவியதே சையா பிராந்த விவர்த்தனைஹி விகமயதி உன்னித்ர ஏவ க்ஷபாஹ தாக்ஷிண்யேன ததாதி வாசம் உச்சிதாம் அந்தப்புரேபியஹ யதா கோத்ரேஷு ஸ்கலிதஹ ததா பவதி ச பிரீடா விலக்ஷஸ்சிர. ரம்யம் துவேஷ்டி அழகா இருக்கிற பொருள் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு துவேஷம் ஏற்படுறது. இது மாலகையில சந்தனம் அலங்காரங்கள் போக்கிய வஸ்து எத்தனை இருக்கோ அத்தனைத்தையும் பார்த்தா ஒரு க்ஷணம் அந்த அந்த கண்ணால கூட பாக்குறது இல்லை. ஓ என்னமோ எரிச்சல் வருது இதை என்னத்துக்கடா இப்போ உபயோகப்படுத்தணுங்கிற மாதிரி. ஸோ அதனால துவேஷம் அந்த பொருட்களை பார்க்கறச்சு. ரம்யம் துவேஷ்டி யதா புரா பிரகிருதி பீகி ததா ந சேவியத்தே பிரத்யகம் யதா புரா முன்பு போல எப்படி வந்து மந்திரிகள்டெல்லாம் வந்து தினம் மந்திரிகள் வந்து அவரை சேவிச்சு சேவிக்கிறதுன்னு அணுகி சில விஷயங்கள்லாம் பேசி பாடோ இல்லையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ
பிரத்யகம் பிரகிருதிபிகி ராஜா ந சேவியதே யதாபுரா. யதாபுரா பூர்வவத்து முன்போல பிரகிருதிபிகி மந்திரிகளால் பிரத்யகம் தினந்தோறும் ந சேவியத்தை அணுகப்படவில்லை அந்த ராஜா. அப்புறம் இது ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பின்னாடி வரப்போறது அது அவனையே பார்த்துக்க சொல்லு, ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு லெட்டரில் எழுதி எனக்கு தர சொல்லு, நான் பார்க்க வேண்டிய வேலை இருந்ததுன்னு விட்டு சொல்லி அனுப்புவார் ராஜா இங்கே வந்த உடனே. ச யதாபுரா பிரகிருதிபிகி ந பிரத்யகம் சேவியத்தே. அப்புறம் படுத்து கரைச்சி தூக்கம் ராத்திரி எப்படி இருக்குன்னா அவருக்கு ராத்திரி பொழுது எல்லாமே உன்னித்ரஹா ஏவ க்ஷபாம் விகமயதி, க்ஷபாகா விகமயதி. இரவு நேரங்களை பல பல நாட்கள்னு அர்த்தம் அது, பல நைட்ஸ் அவன் வந்து ஏதோ ஒரு நைட்டு மாத்திரம் தூக்கம் வரல, மற்ற நாள்லாம் நன்னா தூங்கினான் அப்படிங்கிறது இல்லை. க்ஷபாகா விகமயதி, பல இரவுகளை போக்கினான். எப்படின்னா ஷையா பிராந்த விவர்த்தனைஹி உன்னித்ரஹா ஏவ, விழித்தவாறு ஷையா பிராந்த படுக்கையினுடைய ஓரங்களில் விவர்த்தனைஹி புரண்டு புரண்டு, அது ஓரமாக அப்படியே ஏதோ சரி படுத்துக்கணுமே ராத்திரி ஆயிடுத்தேங்கிறதுனால அப்படி ஓரமாக செத்த சாஞ்சுண்டானான். அதுலேயே வந்து அவனால் ஒழுங்காக சாஞ்சிக்க முடியல, அப்படி இப்படி புரண்டுண்டானான். சுகமா நமக்கு தூங்கணும்னா நன்னா பெட்டுக்கு நடுவுல போய் படுத்துண்டு அப்படியே போத்திண்டு இப்படி இருக்கின்ட்டு பண்ணுவோம் இல்லையோ, பீங் கம்ஃபர்டபிள் அண்ட் தென் ஸ்லீப், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு பேருக்குன்னு படுத்துக்கணுங்கிறா, அதனால சித்த ஓரமா அப்படியே உட்காந்துட்டான். ஸோ ஷையா பிராந்த நது மத்தியே விவர்த்தனானி, அந்த விவர்த்தனம் என்ன இது புரண்டுக்கிறது, ஷையா பிராந்த விவர்த்தனைஹி புரள் புரளுவதுகள் அந்த அதனால் க்ஷபாகா இரவு நேரங்களை கழித்தான். விகமயதி, எப்படி உன்னித்ரஹா ஏவ, தூக்கம் போனவனாக தூக்கமற்றவனாக. உத்கதா நித்ரா எஸ்ய சகா, எவனுக்கு தூக்கம் போயிடுத்தோ தூக்கமே வரல அவனுக்கு, அந்த மாதிரி விழித்தவாறு அவன் இருந்துட்டு இருந்தான். அந்தப்புரத்துலேருந்து யாராவது கேள்வி கேட்டான்னா ஏதோ தாக்ஷிண்யம், அதனால பதில் சொன்னான். அந்த இது தாக்ஷிண்யம்ங்கிறச்சு ஒரு உதார குணம், ரொம்பவும் ஒரு கட்டாயத்தினால, ரைட், சொல்லுங்கோளே சொல்லுங்கோளேன்னு சும்மா ஒரு போட்டு படுத்துருச்சு, சரி ஒரு ஒரு அனுராக விசேஷத்தினால நம்ம இழகி வந்து ஒரு தாட்சிண்ய குணம்னு சொல்கிற மொழியோ ஒரு ஏதோ யூ கிவ் இன் டு சர்டன் ரிக்வெஸ்ட்ஸ், அதனால பேசினான் வாழ்கிட்ட, இல்லைன்னா அவன் பேசவே இல்லை. அந்த புரேபியா வச்சம் வாச்சம் உச்சிதாம் வாச்சம் ததாதி தாட்சிண்யேன, தாக்ஷிண்யேன யதா, எப்பொழுது தாக்ஷிண்யேன, தாக்ஷிண்யம்ங்கிற ஒரு சுவாவத்தினால ஒரு அனுரோதத்தினால் கட்டுப்பாடுனால வற்புறுத்தல்னால அந்தப்புரேப்யா அந்தப்புற பெண்களுக்கு உச்சிதாம் வாச்சம் ததாதி, பொருத்தமான பதிலை கொடுக்குறான். ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆயிடுறதுன்னு பேரை தப்பாக சொல்லிவிடுறான். கோத்ரேஷஸ் கலிதா, கோத்ரம்ங்கிறச்சு இந்த இடத்துல பேர், யாரோ இப்போ இப்போ இந்த அந்த ஹம்சபதிகாவே கூப்பு கேட்குறான்னு வச்சுக்கோ, ஏன் ஹம்சபதிகாங்கிற பேரை சொல்கிறதுக்கு பதில் சகுந்தலான்னு சொல்லிடுறானோன்னு, அதான் கோத்ரேஷு ஸ்கலிதா, அந்த பேர் தப்பாயிடுறது, வேற ஒருத்தரோட பேர் சகுந்தலாவை மனசில் வச்சுட்டு இருக்கிறதுனால அவளுடைய பேரே வந்துடுறது. ஸோ கோத்ரேஷு ஸ்கலிதா, பெயர் கூறுவதில் ஸ்கலிதா தவறு செய்து அதனால் என்னாச்சு, விரீடா விலக்ஷா சிரம் பவதி, வெகு நேரம் எப்போ பார்த்தாலும் அவன் வந்து வெட்கத்தோடையும் ஒரு விலக்ஷகானா மாறுதலான ஒரு சித்தவருத்தியோடு இருக்கான். விலக்ஷகா யூஷுவல் சித்தவருத்தி இல்லாத ஒரு வெக்கம் கொண்டவனாக இருக்கான் வெகு காலம். ரம்யம் துவேஷ்டி யதாபுரா, இதில் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு அலங்காரம்லாம் என்னன்னு ஒன்றும் தெரியல, பட் இப்போ வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இதுதான், இதில் ஒன்றும் அலங்காரம் தெரியலல்ல எனக்கு சுத்தமா. இதுல வந்து ஏதாவது காவியலிங்கம்னு போட்டு சப்புன்னு அதை உட்காத்தி வைக்க எனக்கு பிடிக்கல, சொல்லிக்கலாமோ என்னமோ தெரியலையே. அதை விட இதுல என்னன்னா நமக்கு வந்து அரதி ருச்சி இல்லாத ஒரு ஒரு விஷயம், நித்ரா இல்லாத ஜாகிரத அவஸ்தை, எத்தனை வெபிச்சாரி பாவங்கள், விஷாதா துக்கம், அதனால்தானே அவனுக்கு வந்து புரண்டு புரண்டு அவன் படுத்துட்டு இருக்கான். பலவிதமான அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் உனக்கு வந்து அந்த ஷையா பிராந்த விவர்த்தனம் உன்னித்ரஹா இதெல்லாம் அனுபவங்கள், பிரகிருதி பிஹீன சேவியத்தே ரம்யம் துவேஷ்டி இதெல்லாம் அனுபவம், விஷாத சிந்தாங்கிறதெல்லாம் வெபிச்சாரி பாவங்கள், கிளீனா உனக்கு வந்து விபிரம்ப ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு ரசத்வனி, அவ்வளவுதான். அதுக்கு மேல இதை போட்டுக்க அலங்காரத்துல குடைய வேண்டாம் நம்ம.
ரம்யம் த்வேஷ்டி யதாபுரா பிரகிருதிபிஹ ந பிரத்யஹம் சேவ்யதே ஷய்யா பிராந்த விவர்த்தனைஹி விகமயதி உன்னித்ர ஏவ க்ஷபாஹ தாக்ஷிண்யேன ததாதி வாசம் உசிதாம் அந்தப்புரேப்யோ யதா கோத்ரேஷு ஸ்கலிதா ததா பவதி ச வ்ரீடா விலக்ஷஸ்திரம். சானுமதி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியம் மே எப்படி எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வீட் ஜஸ்டிஸா இருக்கு. ஐ நோ அவளை போட்டு வாட்டி எடுத்துட்டு தெரியல தெரியலன்னு கோவமெல்லாம் பேசிட்டு இட்ஸ் அ ஆமா ஸ்வீட் ஜஸ்டிஸ் பிரியம் மே விபரீதமான ஆனந்தம் இது. சகுந்தலாக்கு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்குல்ல. அது எதுக்குன்னா அவளுக்கு வந்து சகுந்தலா நமக்கு எப்படி இப்ப ஃபீல் ஆறுதோ அதே மாதிரிதான் சாரணமதிக்கும் இருக்கும் இல்லையோ எனக்கு பிடிச்சிருக்குங்கிறா. ஆஹ் ஒரு இல்ல அது மாத்திரம் இல்ல ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்கிறது பாயிண்ட் இல்ல. அவ கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ வந்து இவனும் கஷ்டப்படுறானோ இல்லையோ. ஸோ இன்னொன்னு சகுந்தலா மேல இன்னமும் அவனுக்கு அனுராகம் இருக்கு. அந்த அனுராகம் காரணமாக அவன் தவிக்கிறான். அண்ட் அந்த அனுராகம் இருக்குங்கிறது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அவன் தவிக்கிறாங்கிற பாயிண்ட் இல்ல. பட் அவன் வந்து சகுந்தலா அபிஷேகமான ஒரு அனுராகம் இருக்கு. அதனால அவனுக்கு வந்து இந்த விரகத்துல இருக்கான். அவளுக்கு அனுராகம் இருக்குங்கிற பாயிண்ட் தான் அவளுக்கு பிரியம்னு எடுத்துப்போம். கஞ்சுகி அஸ்மாத் பிரபவதஹ வைமனஸ்யாத் உற்சவ பிரத்யாக்யாத. அஸ்மாத்து பிரபவதா வைமனசியாத்துங்கிறச்சு அஸ்மாத்து இந்த முன்னாடி கூறப்பட்ட பிரபவதா ரொம்ப பிரபலமான அது ஆர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வைமனசியாத்து மனசுனுடைய ஒரு மாறுதல். வைமனசியம்னா மனஸ்தாபம். ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த தாபம் காரணமாக உற்சவமானது பிரக்யாதகா எல்லாமே அந்த வைமனசியாத்துங்கிறதுக்கு இதுவா இருக்கு. சோ பிரபவதாங்கிறச்சு பிரபுவா இருக்கக்கூடியது ரொம்பவும் குருவா இருக்கக்கூடிய இந்த ஒரு மனஸ்தாபத்தினால உற்சவமானது. ஆமா பிரபவதான்னா பிரபூதம். சோ பிரபூதா அஸ்மாத்து பிரபூதாது விரகாது விரக காரணாத்து உற்சவ பிரத்யாக்கியாதகங்கிறது நிஷேதம் பண்ணப்பட்ட தடுத்துப்டர். என்ன அது ஏன் நியாயம்னா வேற ஏதோ உற்சவமா இருந்தா பரவாயில்ல மன்மதோத்சவம் இல்லையா மதனோத்சவம்ங்கிறச்சு அது சிங்காரத்துல வந்து சந்தோஷமா இருக்கிறச்சே சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு உற்சவம். விரகத்துல இருக்கிறச்சே கொண்டாடணும்னு தோணாது இல்லையோ. ஏதோ பூஜை கீஜை ஹோமம் கிமோன்னா பரவாயில்ல. இப்ப அடுத்தது வந்து யுத்தத்துக்கு போறான் அதெல்லாம் பரவாயில்லையே உனக்கு. பட் இது வந்து மன்மதோத்சவம்ங்கிறச்சு அது கான்டெக்ஸ்டுவலா சரியா ஃபிட் ஆகாது மனசு அதுல ஈடுபடாதுங்கிறதுனால. ஏன்னா ரம்யம் சர்வம் த்வேஷ்டி. யாரையோ கூப்பிடுறா. யார் அது? கர்ணம் தத்வா. கஞ்சுகி கர்ணம் தத்வா அயே இத ஏவ அபிவர்த்ததே தேவஹ ஸ்வ கர்மானுஷ்டியதா. இங்கே தோ ராஜா வந்துட்டே இருக்கான். இத இதோ பவான்னுட்டு பிரதிஹாரி ஐஷன் வரா ராஜா வந்துட்டே இருக்கார். அதனால ஸ்வ கர்ம அனுஷ்டியதா அவாவா வேலையை பாருங்க. ததா இதி நிஷ்கிராமி இந்த பச்சாத்தாப சத்ருஷ வேஷஹாங்கர்ச்சே அந்தந்த ரசத்துக்கு அந்தந்த ஒரு மென்டாலிட்டிக்கு ஒரு ஒரு அலங்கார விசேஷமும் ஆகாரியத்தை சொல்லியிருக்காரு பரதநாட்டிய சாஸ்திரத்துல. அதுக்கேத்த மாதிரி வேஷத்தை போட்டுண்டாருங்கிறது. ஓகேயா விதூஷக அவலோக்கியோ சர்வாசு அவஸ்தாசு ரமணீயத்வம் ஆக்ருதி விசேஷாணாம்
ஏவம் உத்சுகா அபி பிரியதர்ஷனோ தேவஹ ததாஹி. சர்வாசு அவஸ்தாசு எல்லா நிலைமைகள்லையும் ராஜா வந்து ரொம்பவே அழகா இருக்கான். ரமணீயத்துவம் ஆக்ருதி விசேஷானாம், ஆக்ருதி விசேஷானாம் ஒரு பார்க்கறதுக்கு நன்னா இருக்கிறவாளுக்கு எல்லா அவஸ்தையிலையும் அவள் அழகா தான். விரகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவன் விரகத்துல இருந்தாலும் அவன் அழகா தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஏவம் உத்சுகா அபி பிரியதர்ஷனஹா தேவஹா. உத்சுகஹான உத்கண்டிதா, ரொம்பவும் அவர் வந்து மனதை பறிக்கொடுத்தவராக இருந்த பொழுதிலும் ராஜா பார்க்கறதுக்கு பிரியதர்ஷனாக நன்னா இருக்கார். இந்த சர்வாசு அவஸ்தாசு ரமணீயத்துவம் ஆக்ருதி விசேஷானாங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனுக்கு கேட்பா ERC மாதிரி. ததாகி ததாகி பிரத்யாதிஷ்ட விசேஷ மண்டன விதிஹி வாம பிரகோஷ்டார்பிதம் பிப்ரத் காஞ்சன மேகமேவ வலயம் சுவாசோபரக்தாதர சிந்தா ஜாகரண பிரதாந்த நயன தேஜோ குணாத் ஆத்மன சம்ஸ்காரோல்லிக்கித மகாமணிரிவ க்ஷீணோபி ந ஆலக்ஷ்யதே. இதுவும் வந்து ராஜாவுடைய விரகாவஸ்தையை வர்ணிக்கிறார். எப்படி இருக்கார் அந்த ராஜா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து க்ஷீணோபி மகாமணிஹி இவ ந அலக்ஷியதே ஆத்மனஹா இரு. எதுக்குன்னா ஆத்மனஹா தேஜோ குணாத்து ந லக்ஷியதே, அவரை வந்து பார்க்க முடியலை. ஏன்னா இந்த மணியை வந்து ஷான திட்டுறோம், அதாவது அது இது பண்ணுறோம், கட் பண்ணுறோம் இல்லையா. மணிக்கு ஒரு பெரிய ரா ஜெம் இருக்குது, அதை வந்து தீட்டி தீட்டி நம்ம வந்து பட்டை தீட்டி அதை வந்து இது பண்ணுறோமே, ஒரு கட்ஸ் மாதிரி நிறையா வருது அண்ட் இட் ரெடியூசஸ் இன் சைஸ். அது ரெடியூஸ் ஆனாலும் அதனுடைய பிரகாசம் பிரமாதமாக இருக்கும். முதல்ல ராவாக இருக்கிறச்சே அதில் ஒன்றும் பெரிய பிரகாசம் இருக்காது, ஆனால் அது மெலிஞ்சு போக போக அதுக்கு கட்ஸ் வர வர ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாகி உனக்கு வந்து அது பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மணியினுடைய சைஸ் குறைவாக இருந்தாலும் அதனுடைய பிரகாசம் ஏராளமாக இருக்கும். அதனால் பிரகாசத்தில் அதனுடைய அந்த ஸ்வரூபத்தையே பார்க்க முடியாதபடிக்கு ஆகிடும். அது அவ்வளோ பளபளான்னு இருக்கு, யூ வோன்ட் பி ஏபிள் டு கெட் த கான்டோர்ஸ் ஆஃப் தி என்டையர் ஜெம். அந்த மாதிரி இந்த ராஜா இருக்காரா, என்னதான் அவர் வந்து மெலிஞ்சு இருந்தாலும் அவருடைய பிரகாசத்தினால அவர் வந்து அவரை பார்க்கக்கூட முடியலைங்கிற மாதிரி. பிரத்யாதிஷ்ட விசேஷ மண்டன விதிகி, பிரத்யாதிஷ்ட விசேஷ மண்டன. ஸோ விசேஷ மண்டனம்ங்கிறச்சு அலங்கார விசேஷங்கள், கையில் காதில் இதெல்லாம் போட்டுக்கிறது எல்லாத்தையுமே பிரத்யாதிஷ்ட, அதை வந்து திருப்பி அமுச்சுட்டார். ஸோ எல்லா அலங்கார பொருள்களையும் அப்படியே பிரத்யாதிஷ்டம் ஒதுக்கி வச்சுட்டார் ராஜா. என்னெல்லாம் பண்ணணும் அலங்கார மண்டன விதிகி, அந்த ஒரு விதிமுறை இருக்கே அந்த ஒரு தாரண விதி போட்டுக்கணுங்கிறதையே அவர் வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாராம். ஒதுக்கி வச்சுட்டு வாம பிரகோஷ்ட, ஒரே ஒரு கங்கணம் கையில் போட்டுருக்கார். அது என்ன, வாம பிரகோஷ்ட அர்ப்பிதம், லெஃப்டில் வந்து வலது கையில் மணிக்கட்டில் பிரகோஷ்டம், வலது மணிக்கட்டில் போடப்பட்ட அர்ப்பிதம் ஏகம் காஞ்சனம் வளையம் ஏவ விப்ரது, ஒரே ஒரு தங்கமயமான ஒரு வளையம் அந்த ஒரு கடா, அதை மாத்திரம் அவர் வந்து போட்டுருக்கார். பிப்ரது அணிந்தவரான சுவாச உபரக்த அதரகா, ராஜாவே மேலும் அவருடைய உதடு எப்படி இருக்குன்னா பெருமூச்சு விட்டுட்டே இருக்கிறதுனால அந்த பெருமூச்சினால் சுவாச உபரக்த ரொம்பவும் அப்படியே ரெட்டாக இருக்கான். ஸோ வந்து வெளிர்ந்து போகிறதுங்கிறது முகம் வந்து பாண்டுவாயிடும். அந்த உதடு என்ன ஆகும்னா இந்த திருப்பி திருப்பி காத்து பட்டுட்டே இருந்ததுன்னா இட் இஸ் ட்ரைட் அப் அண்ட் ட்ரையாக ஆயிருக்கிறதுனால இன்னும் ரெட்டிஷாக இருக்கும். அதனால சுவாச உபரக்த அதரக, இந்த பெருமூச்சு காத்தினால் உபரக்த சிவப்பாக்கப்பட்ட உதடை கீழ் உதடை கொண்டவர். மேல் உதடு அவ்வளோ வந்து கிளியரா தெரியாது, ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், கீழ் உதடு வந்து கொஞ்சம் திக்கரா இருக்கும். அதனால அந்த அதரகாங்கிற சிந்தா ஜாகரண பிரதாந்த நயனகா, கண் எப்படி இருக்கு, சிந்தா கவலை, அந்த கவலையினால் ஜாகரண விழித்தவாறு பிரதாந்த நயனகா ரொம்பவும் வாடி போய் இருக்கக்கூடிய கண்களை உடையவர்.
கண்ணு பார்க்கறதுக்கு ஏதோ தூக்கம் இல்லாத இருக்கிறப்போ அப்படியே கண்ணு தானா மூடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் ரொம்பவும் அதனுடைய ஸ்பார்க் இல்லாத இருக்கும் அந்த கண்ணுல, ஒரு பளிச்சுன்னு துரு துருன்னு எல்லாத்தையும் அட்டென்டிவா அலர்ட்டா இருக்காது அந்த கண்ணு. அதனால பிரதாந்த நயனகா ஆனால் தேஜோ ஆத்மனகா தேஜோ குணாத்து, தன்னுடைய ஒரு தேஜஸ்ங்கிற ஒரு விஷயத்தினால பிரகாசத்தினால கரிஸ்மானால க்ஷீணோ அபி சம்ஸ்கார உல்லிக்கிதா க்ஷீணா அப்படி மெலிந்த பொழுதிலும் ந லக்ஷியதே, ந அலக்ஷியத்தை அறியப்பட முடியவில்லை, அவரை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா பரிஜாயதே இது. எது போல சம்ஸ்கார உல்லிக்கிதா மகாமணிஹி இவ, ஒரு சம்ஸ்காரம் கரைச்சி அந்த தீட்டுறது, அதை பட்ட தீட்டுற ஒரு அதனால் உள்ளிக்கிதாக ஒரு இது பண்ணப்பட்ட என்ன பண்றது அந்த உல்லேகனம்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையோ, சம்ஸ்காரம் பண்ணி அதை இன்னும் அதை பளிச்சுன்னு ஹைலைட் பண்றோமோ இல்லையோ, அது மாதிரி ஒரு தீட்டிய க்ஷீணகா மெலிந்த ஒரு பெரிய மணி போல் மகாமணிஹி இவ, அவரை அறியப்பட முடியவில்லை. அதாவது ஹி இஸ் நாட் பீங் ரெகக்னைஸ்ட் லைக் தட். வந்து எப்படி சம்ஸ்கார உல்லிக்கிதா அபி அந்த மணியினுடைய ஆத்மனஹா தேஜோகுணாத்து, அந்த ஜெம்ம கூட நன்னா பட்ட தீட்டினத்தினால சம்ஸ்கார உல்லிக்கிதா க்ஷீணஹா அபி மகாமணிஹி ஆத்மனஹ தேஜோ குணாது ந ஆலக்ஷ்யதே ததா ராஜா அபி க்ஷீணஹ அபி ந ஆலக்ஷ்யதே. வருதா அன்மையோ? அபி போடுறா அதுதான் எனக்கு, க்ஷீணஹ அபி க்ஷீணஹனா கண்டிப்பா ந ஆலக்ஷ்யதே தான். ஓ அந்த மாதிரி சொல்ற, அதாவது க்ஷீணஹ பிரகாசமா இருக்கு அப்படின்னு. ஐ திங்க் க்ஷீணஹா அப்படிங்கிற அந்த இடத்துல க்ஷீணஹா இதி ந பிரகாஷ ந தெரியற ந அலக்ஷியத்தைன்னு போடணுமா நம்ம இல்லையா? க்ஷீணஹா அப்படிங்கிறதுக்கு பதிலா மெலிந்தவராக இருக்கார் என்ற காரணத்தினால ரொம்ப இதுவா இருக்கேன்னு பாக்குறேன். அப்படின்னா அது ஸ்வாசா க்ஷீணோபி இல்லை அதில். ஸோ மகாமணி ரிவ, நோ 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 தட் இஸ் நாட் ஃபார் திஸ், க்ஷாம க்ஷாமோபி அதுதான் இதுக்கு. அந்த ஸ்வாசோபரக்தாதரஹாக்கு ஸ்வாசாபரக்தாதரஹாங்கிறது இன்னொரு ரீடிங், மூணுன்னு போட்டிருக்க பாரு. ஸோ ஸ்வாச அபரக்த அதரஹ, அந்த பெருமூச்சினால ரத்தத்துவம் போயிடுத்துங்கிற மாதிரி அர்த்தம் சொல்கிறார். ஆக்சுவலி ட்ரைனஸில் உதடு வந்து இன்னும் ஜாஸ்தி ரெட்டாக தான் இருக்கும் அது, ஏன்னா அது அப்படியே ஒரு வெம்பி போயிருக்குமோ இல்லையோ அந்த இதுவாக இருக்கும், அது பேர் என்னமா, புண்பட்டா மாதிரி ஆகும். கிராக்டு லிப்ஸுக்கு முன்னாடி உனக்கு வந்து இட் வில் சீம் வெரி வெரி பிரைட் அண்ட் ரெட், அதுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ சுவாச உபரக்தா தராக இதுதான் பெட்டர், அபரக்தா இல்லை. ஆமாம், க்ஷாமஹா அபி ந அலக்ஷியத்தேன் ந ஆலக்ஷியத்தேன் இருக்கு இல்லையா, மெலிந்தவாறு இருந்த பொழுதிலும் அவர் சிம் அந்த அபசிதம் அபி காத்திரம் வியாய தத்துவாத் அலட்சியம்னு போட்டிருந்தாரோ இல்லையோ இதுல, இல்லை முன்னாடி ரெண்டாவது ஆக்ட்லயோ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆக்ட்ல வந்து அந்த இவன் சேனாபதி வர்ணிப்பானேமா அபசிதம் அபி காத்திரம் அப்படின்னு விட்டு, மெலிந்ததாக இருந்த பொழுதிலும் அவருடைய இது வந்து நல்ல கிண்ணன் இருக்கு அப்படின்னு பாரு அல்லையோ, வியாய தத்துவாது அலட்சியம்னு போட்டோமா அந்த மாதிரி இந்த இடத்துலயும்.
ஸோ மெலிந்து இருந்த இப்படி இருந்தாலும் வந்து பார்க்க அவரை வந்து கண்டுபிடிக்க முடியலங்கிறார். அப்பிக்கு பதிலாக இத்தின்னு போட்டால் ஒன்றா புரியுது, நன்னா இல்லை. ஸோ க்ஷீணோ அபி கிருஷா அபி க்ஷீணத்துவேன ந ஆலக்ஷியதே. சரி, மெலிஞ்சு போயிட்டார், அந்த மெலிஞ்சு போன காரணத்தினால அவரை பார்க்க முடியலை. நல்ல ஒரு ஒரு இந்த இழப்பு இல்லாத அதே சமயத்தில் தேஜஸும் இருந்ததுன்னா அவரை தான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோமே, அதனால இட் இஸ் ஓகே. பட் மெலிஞ்சு போனதுனால காரணத்தினாலேயே ஆனால் தேஜஸ் இன்னும் குறையலை. ஸோ இந்த தேஜஸ் வந்து இன்னும் ஓவர்வெல்மிங்காக இருக்கிறதுனால அந்த மெலிஞ்ச உடம்பை பார்க்க முடியலங்கிறார். க்ஷீணோ அப்படிங்கிறச்சு க்ஷீணா இதி ந ஆலக்ஷியத்தேன்னு அர்த்தம் எடுத்துன்றோம். சரியா, பிரத்யாதிஷ்ட விசேஷ மண்டன விதி வாம பிரகோஷ்டார்ப்பிதம் பிப்ரத் காஞ்சனமேகமேவ வலயம் சுவாசோபரக்தாதர சிந்தா ஜாகரண பிரதாந்த நயன தேஜோகுணாத் ஆத்மனஹா சம்ஸ்காரோல்லிக்கிதா மகாமணி இவ க்ஷீணோபி நாலக்ஷியதே. இதில் உனக்கு இது வியபிச்சாரி பாவங்கள் அகேன் ராஜாவினுடைய ஒரு கிளானி கிருஷம், அந்த சிந்தா கிளானி அதெல்லாம் இருக்கு. நிர்வேத கிளானி சங்காக்கியாகங்கிறோமோ இல்லையா, அதில் அந்த கிளானி இங்கே தெரியறது, சிந்தா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டும் க்ஷீணோ அப்படி தேஜோ குணாது ஆத்மனஹா ந அலட்சியத்தேங்கிறச்சு கஞ்சுகியினுடைய ஒரு விஸ்மயமும் தெரியறது நமக்கு. ராஜா பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆச்சரியமா இருக்கே இவர் இது பண்றது அப்படின்னு. உபமா அலங்காரம் இஸ் வெரி கிளியர் அப்பேரண்ட். சானுமதி சானுமதி ராஜானம் திருஷ்டுவா ஸ்தானே கலு பிரத்யாதேச விமானிதாபி அஸ்ய கிருதே சகுந்தலா க்ளாம்யதி. ஸ்தானே கலு பிரத்யாதேச விமானிதா அபி. இந்த ராஜாவினுடைய, ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா அவருடைய சோபா அதிசயத்தை தானே வர்ணிக்கிறார். அவ்வளவு அழகா இருக்காமா, அவ்வளவு ஒரு பிரகாஷஸ்வரூபமா இருக்காங்கிறத வர்ணிச்சதுனால உடனே வந்து சானுமதிக்கு வந்து இது ரைட்டு தான், சகுந்தலா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிற இந்த ராஜாவை பார்த்து அவ வந்து கிளாம்யதி அவ வாடுறதுங்கிறது சரிதான் அப்படிங்கிறா. ஸோ ஸ்தானே கலு நியாயம்தான், கரெக்டான இடத்துல தான் பிரத்யாதேச விமானிதா அபி. திருப்பி அனுப்பப்பட்டதனால் ஒரு அவமானப்படுத்தப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் சகுந்தலா அஸ்ய கிருதே க்ளாம்யதி இது ஸ்தானே. இது யுக்தம் தான் இல்லை, ஏன்னா அந்த என்டையர் ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா அந்த அந்த தேஜோ குணாத்து ஆத்மனஹா தேஜோ குணாத்து ஒரு ஒரு பட்ட தீட்டின அந்த தீட்டின ஒரு மணி மாதிரி இருக்காருங்கிறச்ச என்ன ஒரு ஜுவாலை, என்ன ஒரு பிரகாசத்தோடு இருக்கணும் அவர். அப்போ அதுலேருந்து நமக்கு தெரிகிற வஸ்துத்வனி வந்து ராஜாவினுடைய ஒரு ஹேண்ட்ஸம் ஃபிசிக், அதுதான் ராஜா. ஆமாம், என்ன ஒரு இழைச்சு போனாலும் அழகா இருக்காங்கிறது தானே அந்த கிமவகி மண்டனம் கிமவகி மதுராணாம் மண்டனம் நாக்கிருத்தி நாமங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் அது ராஜாவுக்கு அது வந்து சகுந்தலாவுக்கு சொன்னா இந்த இடத்துல சர்வாசு அவஸ்தாசு ரமணீயத்துவம் ஆக்கிருதி விசேஷானம், ரெண்டு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த சேம் ஐடியா. எல்லா அவஸ்தையிலையும் இந்த ராஜா நன்னா தானே இருக்கான் பார்க்கறதுக்கு. ஸோ தி திங் இஸ் அவமானப்படுத்தப்பட்டாலும் அவ வந்து இன்னமும் வாடுறான்னு ஷி லைக்ஸ் ஹிம் சோ மச்ங்கிறது தான் அங்க. ஏன்னா ராஜாக்கு வந்து அந்த தேஜஸ் எல்லாம் இட் இஸ் நாட் சம்திங் ஏனோ இந்த இந்த கேலண்டர் படத்துல வரைகிற மாதிரி பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுத்தின் இருக்குமா என்ன, இல்லை பிரகாஷம் அப்படியே இட் வில் பி ரேடியேட்டிங் ஃப்ரம் இட்னு இந்த அனிமே மாதிரிலாம் இல்லையே ராஜாக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் கரிஸ்மா தட் யூ ஃபீல் ஃப்ரம் இட், இட்ஸ் நாட் ஒன்லி த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். அது பாதி, உனக்கு இன்னர் பியூட்டி இஸ் வாட் இஸ் ஷோன் அவுட் சைட் இஸ் தட். அப்போதான் உனக்கு வந்து மெலிஞ்சு இருக்கிறச்சேயும் அழகா இருக்க முடியும். இட்ஸ் மோர் த கேரக்டர் தட் ரிவீல்ஸ் தேர். ஆமா, அதனால இட் இஸ் வெரி பர்சனல் பேஸ்டு நினைக்கிறேன்.
இண்டிவிஜுவலிஸ்டிக், ஒருத்தர் எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து இருக்கு. பிடிக்காத மனுஷன் வந்து அது என்ன ஞான ஹோம்லெஸ் பர்சன் மாதிரி இருக்கலையும் பாலம் இருக்கும், தெரியல எனக்கு. ஒரு ஒருத்தரோட கண் கண் பார்வை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இல்லை. ராஜா ராஜா ஞானமந்தம் பரிக்ரம்ய. ஏதோ யோஜனையில அப்படியே மெதுவா அவர் சுத்திண்டு வந்து சொல்றார். பிரதமம் சாரங்காக்ஷ்யா பிரியையா பிரதிபோத்யமானம் அபி சுத்தம் அனுஷய துக்கா துக்காய துக்காய இதம் ஹதஹ்ருதயம் சம்ப்ரதி விபுத்தம். ரெண்டு விஷயம் சொல்றாரு. அப்போ வந்து திருப்பி திருப்பி படிச்சு படிச்சு அவ சொன்னா, ஆனாலும் எனக்கு வந்து ஞாபகம் வரல. இப்போ இந்த ஹிருதயத்துக்கு ஞாபகம் வந்துடுத்து. ஆனா அனுஷய துக்காய, பஷ்சாத்தாபம்ங்கிற ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஹிருதயமானது சம்ப்ரதி விபுத்தம், இது இப்போ முழிச்சுன் இருக்கு. ஸோ பிரதமம் முன்னாடி சாரங்காட்சியா பிரியையா, மான போல கண்களை உடைய அந்த பெண்ணினால் என்னுடைய பிரியையினால் பிரதிபோத்தியமானம் அப்படி தூண்டப்பட்டவன், அதாவது விழிப்புணர்ச்சியை ஊட்டினான், அதை ஊட்டப்பட்டவன் எப்படி அதை ஒன் ஹூ வாஸ் பீயிங் வோக்கன் அப் பை ஹர்ல. ஸோ பிரதிபோத்தியமானம் அப்படி என்னை அவள் எழுப்ப ட்ரை பண்ண பொழுதிலும் சுத்தம், நான் தூங்கின்றது என்னுடைய ஹிருதயம் எல்லாம். இட் டிட் நாட் வேக் அப் டு த ஃபேக்ட். அவள் வந்து அழகாக வந்து நின்றுட்டு இருக்கா, என்ன சாரங்காட்சின்னு வேற சொல்கிறார். அந்த கண்களை பார்த்தா நமக்கு வந்து மறக்க முடிகிற கண்களா அது, ஞாபகம் வந்திருக்கணுமே அந்த அவஸ்தையில் இல்லையா? அப்படியும் ஞாபகம் வரல, ஏன் அவள் பிரியா வேற எவ்வளோ ஒருத்தி கூட இல்லை, ஏதோ ஒரு அழகான பெண்ணு அழகான கண்களை உடையவள் வந்து அங்க மான்விழிய ஆள் நிக்கறா அப்படிங்கறது இல்ல. பிரியை வேற இவ்வளவு ஒரு அனுராகத்தோடு அவள்கிட்ட பழகினே, அப்படிப்பட்டவள்னால பிரதிபோத்தியமானம் அபி என்ன வந்து எழுப்பின பொழுதிலும் சுத்தம், நான் வீழ்ச்சிக்கல, நான் வீழ்ச்சிக்கல, நான் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். தம் பிரதி இப்ப என்னாச்சு? இந்த ஹிருதயமானது ஹத ஹிருதயம், ஹத ஹிருதயம்ங்கிறச்சு அந்த கெட்ட ஹிருதயமானது இல்லை, ரொம்பவும் ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு பிறந்த இந்த ஒரு ஹிருதயம்ல, மதியம் ஹிருதயம், ஒரு பாக்கியமே பண்ணாத இந்த ஹிருதயமானது சம்பிரதி அனுஷய துக்காய, அனுஷயம்ங்கிறது வந்து பஷ்சாத்தாபம், பஷ்சாத்தாபத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு துக்கத்தை கேவலம் அனுபவிக்கிறதுக்காக விபுத்தம் மூச்சுன்றிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டில் அழகாக வந்து ஒரு விசேஷோக்தி, யா எழுப்ப ட்ரை பண்ணாலும் நான் தூங்கின்னு இருந்தேன் இல்லையா, காரண சத்துவே காரியபாவம். ரெண்டாவதுல வந்து விபாவனாங்கிறார், முன்னாடி வந்து முழிச்சுண்டா உனக்கு வந்து யூஸ்வலி ஆனந்தம் தானே ஏற்படும், இங்க வந்து துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக முழிச்சுக்கிறேன்னு சொல்றார். எனக்கு அந்த விபாவனா ஒட்டி வரல, கொஞ்சம் பாத்துக்கோ, உனக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு சொல்லு. விசேஷோக்தி கிளீனா இருக்கு, நாட் அ ப்ராப்ளம். மேல பிரதமம் சாரங்காட்சியா பிரியையா பிரதிபோத்தியமானம் அபி சுப்தம் அனுஷய துக்காய இதம் ஹதஹிருதயம் சம்ப்ரதி விபுத்தம். சானுமதி நனு ஈதிருஷானி தபஸ்வின்யா பாகதேயானி. தபஸ்வின்யாக ஈதிருஷானி பாகதேயானி, இப்படி ஒரு பாகதேயமா அவளுக்கு, அதாவது அவ வந்து ட்ரை பண்ணப்போ அவன் முழிச்சுக்கல, அவன் ரெக்கக்னைஸ் பண்ணல, அவளை திருப்பி அனுப்பிச்சு வந்து அவமானப்படுத்தினா, அவளுடைய பாக்கியத்தை பாரு, அவ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ தபஸ்வின்யாகாங்கிறச்சு சகுந்தலாயாக பாக்யதேயானி, அவளோட போராத காலம் பாரு, அவன் அவ அந்த பக்கம் விலகின உடனே அவனுக்கு ஞாபகம் வருது. சூஷகா திருப்பியும் இந்த சகுந்தலா வியாதி வந்துருத்து உனக்கு, நீ எப்பதான் இவனுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏஷா பூயா அபி, இந்த ராஜாவானவர் மறுபடியும் சகுந்தலா வியாதினா லங்கிதா, சகுந்தலா அப்படிங்கிற ஒரு வியாதியினால லங்கிதானா ஆக்ராந்தகா,
அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டுட்டான் அந்த வியாதியினால. ஜானே ந ஜானே கதம் சிகிச்சிதவ்யா, இவருக்கு எப்படி மருந்து கொடுக்கறது, இவருக்கு எப்படி இப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்கிற. அவனும் வந்து சிரிச்சுண்டு சொல்லலை, அவனுக்கும் துக்கம்தான் அங்கே. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறது இந்த ராஜாவை பற்றின்னு அவனுக்கும் ஒரு துக்கம் தானே. ஜெயது ஜெயது தேவஹா மகாராஜா பிரத்யவேக்ஷிதாஹ பிரமதாவன பூமய யதா காமம் அத்யாஸ்தாம் வினோதஸ்தானானி மகாராஜா. பிரத்யவேக்ஷிதாஹ பிரமதவன பூமயா, கஞ்சுக்கி கிட்ட நுழைஞ்சு சொல்றான் பிரமதவன பூமயா, அந்த இந்த பிரதேசங்கள்லாம் வந்து பிரத்யவேக்ஷணம், எல்லாரையும் போக வேண்டியவா எல்லாரையும் போக சொல்லியாச்சு, யார் அங்கே இது பண்ணணுமோ, அதாவது விருப்பமில்லாத விஷயங்களை விலக்கி எப்படி ராஜாவுக்கு சௌரியமாக எப்படி பண்ணலாமோ அந்த மாதிரி ஒரு ரக்ஷணை செய்யப்பட்டதாக இருக்கு. இட் இஸ் பீன் சீன் டூ அப்படிங்கிறோம். பிரத்யவேக்ஷிதம்னா பார்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். பார்க்கப்பட்டதுன்னு டைரக்டாக அதை சொல்ல முடியாது. த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹவ் பீன் மேட் சூட்டபிளி இல்லையா. யதா கிரமம் அத்தியாஸ்தாம், ஸோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ, யதா காமம் எப்படி இஷ்டமோ, வினோதஸ்தானானி அத்தியாஸ்தாம், நீங்கள் வந்து இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு உட்காரணும்னு ஆசையாக இருக்கோ அங்கே உட்காருங்கோ. எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் பிரத்யவேக்ஷிதாக. ராஜா ஏத்ராதி மத் வச்சனாத் அமாத்தியமா ஆரிய பிஷுனம் ப்ரூஹி சிர பிரபோதனாத் ந சம்பாவிதம் அஸ்மாபிஹி அத்ய தர்மாசனம் அத்தியாசித் யத் பிரத்யவேக்ஷிதம் பௌர்ய பௌர காரியம் ஆரியேண தத் பாத்திரம் ஆரோப்பிய தத் பத்திரம் ஆரோப்பிய தீயதா. ஸோ மத்வச்சனாத்து ஆரிய பிசுனம் ப்ரூஹி, அந்த வேத்ரவதிங்கிறவ பிரதிஹாரி, ஸோ பிரத்யாரிட்ட இவன்ட்ட போய் சொல்லு மந்திரிட்ட சிரப்பிரபோதநாத்து, ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்த காரணத்தினால அஸ்மாபிஹி இன்னைக்கு என்னால தர்மாசனம் அத்தியாசித்தும் ந சம்பாவிதம், என்னால இன்னைக்கு வந்து தர்மாசனத்துல உட்கார முடியாது, அந்த தர்பாரில் உட்காந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. எத் பிரத்யவேக்ஷிதம் பௌர காரியம் ஆரியேன, ஆரியேன எது, நீங்கள் இன்னைக்கு வந்து என்னென்னலாம் பௌரஜனங்களுடைய ஒரு விவகாரத்தை பிரத்யவேக்ஷிதம் நீ பார்த்தியோ, அதாவது உன்னுடைய தலைமையில் எதெல்லாம் நடந்ததோ அதை வந்து தத் பத்திரம் ஆரோப்பிய, அதை வந்து ஒரு பத்திரத்தில் எழுதி எனக்கு கொடுத்துரும். எத் தேவ தேவ ஆக்ஞாபயதி இதி நிஷ்கிராந்தா. ராஜா ராஜா வாதாயன உன்னுடைய வேலையே நீ செய்யி, நீனும் உன்னுடைய வேலையே பண்ணு அப்படின்னு கஞ்சு கிட்ட சொல்லிடுற. விதூஷகம் பவதா நிர்மக்ஷிகம் சாம்பிரதம் சிசிராதப சேத ரமணியே அஸ்மின் பிரமத வனோத்தேச பிரமத கிருதம் பவதா நிர்மக்ஷிகம், ஒரு ஈ கூட இல்லாதபடிக்கு நீ பண்ணிட்ட. இப்பொழுது சாம்பிரதம் சிசிர ஆதப சேத ரமணியே, சிசிர அந்த சிசிர ஆதப சேதேன, ஒரு நடுவுல நடுவுல அங்கங்க வந்து இந்த வெயில் வருது, ஆனா சிசிர ஆதபம், ஸோ சிசிர காலத்தில் விண்டர் சீசனில் இருக்கக்கூடிய வெயில் மாதிரி அங்கங்கே அந்த குளிர்ச்சி இருக்கிறச்சே நடுவில் அந்த வெயில் மேலே படுறச்சே நல்ல சுகமாக இருக்கும். அந்த அதனால் ரமணியே அஸ்மின் பிரமதவனம் உத்தேஷே, இந்த பிரமதவனம் இந்த உத்தியானத்தில் ஆத்மானம் ரமேஷ்யசி, நீ உன்னை வந்து வினோதம் பண்ணு, என்டர்டெயின் பண்ணிக்கும். ராஜா ராஜா வயசிய ரந்திரோப நிபாதினா அனர்த்தாக இது எதுச்சதே இந்த ரந்திர உபநிபாத்தினா, ரந்திரம்னா ஓட்டை, ஒரு ஓட்டைய தேடிண்டு இருக்கிறவாள்லாம் வந்து ரொம்ப அனர்த்தத்தை விளைவிப்பான்னு சொல்றாளோ இல்லையோ. இப்போ அந்த இந்த கனெக்ஷன்ல சொல்றார், அந்த மரங்கள்லாம் நிறையா இருக்கு, வெயில் இருக்கு, சூரியன் இருக்கான், சூரியனுடைய கிரணங்கள் அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு ஓட்டை வழியாதானே அதுகள் வந்து அந்த வீக் ஹோல் அப் தேடிண்டு அதுக்குள்ள வந்து
இட் இஸ் மேக்கிங் த ஹோல் பிளேஸ் பியூட்டிஃபுல் ரைட். இன் கனெக்ஷன் வித் தட் சொல்றார், இந்த பேரு ரந்திர உபநிபாதினா அனர்த்தாக இது எது உச்சியத்தே தத் அவ்யபிசாரி வச்சக, ஓட்டையை தேடிண்டி எவனாவது அடிக்க வரான்னா அனர்த்தம் தான் நடக்கும்னு சொல்றதோ இல்லையோ அது இன்வேரியபிளி ட்ரூ தான், அது எக்ஸப்ஷனே கிடையாது அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றார். என்ன புரியுறதா உனக்கு, கனெக்ஷன் புரியுறதா? ஓட்டையை தொலைச்சுட்டு அந்த சூரியன் வர்றச்சே அது ரமணீயமா இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா ஓட்டையை தொலைச்சுட்டு வர்றதுங்கிறது பொதுவா வாஸ்தவத்துல சொல்றது என்ன, அனர்த்தாக ஏவ பவந்தி, அனர்த்தமான விஷயம்தான் நடக்கும்னு எது உச்சியத்தை எது கூறப்படுகிறதோ தது அத்யபிசாரி வச்சா, அது வந்து பொய்யாகாமல் இருக்கு அந்த வார்த்தை. ஆமா, ஏன்னா அவன் சொல்ல போறான், என்னுடைய மனசுல வந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த தமசு மூடின் இருந்தது மோகம், அது விலகின உடனே சரி நமக்கு வந்து யூஸ்வலி அந்தகாரம் விலகித்துன்னா பிரகாஷம் வந்து நமக்கு வந்து பளிச்சுன்னு எல்லாம் இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும்னு பேரு. ஆனா அந்த அந்த ஒரு கேப் கிடைச்சிடுத்துன்னு மன்மதன் வந்து அம்ப விடுறான் பத்தியோ இல்லையோங்கிறார். அதுக்காக அத சொல்ற இந்த ஸ்லோகத்துல படி, குதஹா குதஹா முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோஹினா மம ச முக்தமிதம் தமசா மனஹ மனசி ஜேன சகே பிரஹரிஷ்யதா தனுஷி சூதசரஸ்ச நிவேசிதா. முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோஹினா தமசா மம மனஹ, இந்த என்னுடைய மனதானது இதம் மம மனஹா, என் மனது என்னாச்சுன்னா முனிசுதா பிரணய சகுந்தலாவிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த முனிவரோட பெண் இருக்கா இல்லையா அவளுடைய பிரணயம் அந்த ஒரு ஆசையின் நினைவினால் ஸ்மிருதி அதை அந்த நினைவை தடுக்கக்கூடிய ஒரு தமஸ் இருட்டானது அந்த ரோதினா தமசா மம மனஹா என்ன இருந்தது இதுவா இருந்தது அதிலிருந்து விடுபட்டதாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தமசா முக்தம் இதம் மம மனஹா இல்லையா, அது தமிழில் வந்து நமக்கு வந்து அதனால் விடப்பட்டதுன்னு சொல்ல மாட்டோம், அதிலிருந்து விடப்பட்டதுன்னு தான் நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஐந்தாம் வேற்றுமை பொருளாக இங்கே வந்து மூணு தான் வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒட்டி வரும். ஸோ முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோதினா தமசா மம மனஹா முக்தம், ஸோ என் மனசிலிருந்து அந்த தமசானது அகன்று விட்டது. எந்த தமசு? முனிசுதா அந்த சகுந்தலைய நினைக்கணுங்கிற நினைப்பு, சகுந்தலையினுடைய ஆசையின் நினைப்பை தடுக்கக்கூடிய ஒரு இருட்டு, அது என்னுடைய மனசுலேருந்து அகன்றது. அந்த சமயத்தில் என்ன பண்ணான்னா ஒரு ஒரு ஓட்டையை தேடிண்டு இருக்கக்கூடிய அந்த மன்மதன் கேப்பை பார்த்துட்டான். அதனால ஹே சகே பிரஹரிஷ்யதா மனசிஜேன சூதசரஹா தனுஷி நிவேசிதா, அவன் மன்மதன் என்ன பண்ணான்னா அடிக்கணும்னு நினைச்ச அந்த மன்மதன் அவனுடைய வில்லுல தனுஷி சூதசரஹா நிவேசிதா மாம்பூவை வச்சுட்டான். கனெக்ஷன் அழகா கொண்டு வர்றாரு பாருங்க, அங்க மாம்பூவை தான் வந்து பார்த்து அவ ரசிச்சுட்டு இருந்தா அந்த உத்தியான பாலிகா, அதுதான் பிரதம இது ஃபர்ஸ்ட் பூக்கிற பூன்னு சொல்லி அதுதான் எடுத்து அங்க வந்து அர்ச்சனை பண்றதுக்கு வச்சுட்டா அந்த மாம்பூவை இங்க வந்து கனெக்ட் பண்ணிடுறார் ரைட்டா. ஸோ தனுஷி வில்லுல சூத ஷரஹா நிவேசிதா அது வைக்கப்பட்டது. இந்த இடத்துல வந்து இந்த ஒரே சமயத்துல நடக்கிறது சமுச்சயம், சமுச்சய அலங்காரம் இங்க. முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோதினா மமச்ச முக்தம் இதம் தமசா மனஹா மனசிஜேன சகே பிரஹரிஷ்யதா தனுஷி சூத ஷரஸ்ச நிவேசி.